கரூரில் பாலியல் தொல்லையால் 12 வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். அதே பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சரவணன் தூக்கிட்டு தற்கொலை என போலீசார் தகவல். கரூரில் பாலியல் தொல்லை விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் கணித ஆசிரியர் சரவணன் எழுதிய கடிதம் சிக்கியதாக போலீசார் தகவல். மாணவர்கள் தம்மை தவறாக நினைப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சரவணன். ஆசிரியரின் பாலியல் தொல்லையால் மாணவி தற்கொலை என கூறப்படும் விவகாரத்தில் கைதான மிதுன் சக்கரவர்த்தி கோயம்புத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர். இயற்பியல் ஆசிரியரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி. சீட்டு நடத்தி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான பெண் 2 ஆண்டுகள் தேடுதலுக்கு பிறகு போலீசில் சிக்கினார். கொரோனா தடுப்பூசி போட்டபோது வழங்கிய ஆதாரை வைத்து மடக்கிய போலீசார். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்து வரும் 700 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய அரசாணை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. வரத்து அதிகரிப்பால் வெளிச்சந்தையில் தக்காளி விலை குறைந்தது. பண்ணை பசுமை கடைகளில் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மொத்த விற்பனை விலை கிலோ 1 ரூபாய்க்கு குறைந்தது. வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தகவல். கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மைதானத்தை திறந்தால் 1 கிலோ தக்காளியை 40 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு வழங்க தயார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கம் முறையீடு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை வரையில் பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பதிவு. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் புதிதாக 1 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம். தலைமைச் செயலக நிகழ்வில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனுக்களை பெறலாம். 28ஆம் தேதி வரை அந்தந்த மாவட்ட கட்சி அலுவலகங்களில் விருப்ப மனுக்களை பெறலாம் என இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் கூட்டாக அறிக்கை. தேனி மாவட்டம் போடிமெட்டு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்கள் சீரமைப்பு. மதுரை கொச்சி நெடுஞ்சாலையில் வழக்கம்போல் வாகன போக்குவரத்து. சென்னை பெருநகரில் முகக்கவசம் அணிபவர்கள் குறித்து ஐசிஎம்ஆர் நடத்திய சர்வே. மால்கள் உள்ளிட்ட வணிக வளாகங்களுக்கு வருபவர்களில் 57% பேர் மட்டுமே முகக்கவசம் அணிந்து வருவதாக ஆய்வில் தகவல். கர்நாடக அரசு துறைகளில் லஞ்சம் குறையோடி கிடப்பதாக கூறப்படும் விவகாரம். போலீசாரின் ஒரே நாள் சோதனையில் கோடிக்கணக்கில் பணம், நகைகள், ஆவணங்கள் சிக்கின. கர்நாடகாவில் லஞ்ச ஒழிப்பு சோதனையில் கோடிக்கணக்கில் பணம், நகைகள், ஆவணங்கள் பறிமுதல். வீட்டின் கழிவுநீர் குழாயில் 13 லட்சம் ரூபாயை பதுக்கிய பொறியாளர். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் வேளா நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. நாட்டின் கடல்வழி பாதுகாப்பை மேலும் உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு தீவிர நடவடிக்கை. கர்நாடக மேலவை தேர்தலில் போட்டியிடும் கோடீஸ்வர அரசியல்வாதி. காங்கிரஸ் வேட்பாளரின் சொத்து மதிப்பு 1,743 கோடி ரூபாய் என வேட்பு மனுவில் தகவல். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,119 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. 10,264 பேர் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பினர். பாகிஸ்தானில் போதைப்பொருள் விற்பனை அமோகம். பறிமுதல் செய்யப்பட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் தீ வைத்து அழிப்பு.